उपवीतिनमूर्ध्वमुन्द्रमन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत् गुरुपरम्परायै नमः. இந்த தண்ணீர் தாரணா நியமாதிகரணம் இருக்கே, இதனுடைய சாரத்தை பின்னாடி பார்த்தோம். இப்போ தீபத்துல என்ன சாதிக்கிற தீபசீசூக்தியில எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப சேவிக்கலாம். தண்ணீர் தாரணா நியம சதிருட்டே பிரதகு ஹி அப்பிரதிபந்த பலம் அப்படின்னு இங்க சூத்திரம். இதுல சாந்தோக்கியே ஓமிதி ஏதது அக்ஷரம் உத்தீதம் உபாசீத இது கர்மாங்காசிரயம் உத்தீதாத்யுபாசனம் ஸ்ரூயதே. நிறைய உத்தீதாத்யுபாசனம் நிறைய இருக்கு. அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல முதல் பிரபாட்டகம் முதல் அத்தியாயம் மாதிரி அதுலயே நிறைய இருக்கு. 12-13 இருக்கு. அது கர்மாங்காசிரயம், கர்மாங்கங்களை ஆசிரியத்திருக்கக்கூடிய உத்தீதம் முதலான உபாசனங்கள். இது வந்து என்னன்னாக்கா யாகங்கள்ல உத்தீத உபாசனம் இருக்கு. அத மாதிரி பிரம்ம வித்தியைகள்ல கூட இது மாதிரி உபாசனமானது படிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிரம்ம வித்தியை இல்லை, பிரம்மோபாசனம் இது கிடையாது. கர்மாவை பண்றான் ஒருத்தன், கர்மாவை அனுஷ்டிக்கிற சமயத்துல அப்போ ஏதாவது பிரதிபந்தகங்கள் தடைகள்லாம் வந்ததுன்னாக்க என்ன பண்றது, அதெல்லாம் போக்கடிக்கணும்னாக்க அதுக்கு இந்த உத்தீத உபாசனத்தை பண்ணினா தடைகள் போயிடும். அது யாகத்திலையும் அப்படிதான், பிரம்ம வித்தியையும் அப்படிதான். அது பிரம்ம வித்தியை பண்றான் அதுக்கு இதை அனுஷ்டிக்கலாம். அது மாதிரி கர்மாவை பண்ணினாக்கா யாகங்களை பண்ணினா அதுலயும் இதை அனுஷ்டிக்கலாம். இப்ப என்னன்னாக்கா அனுஷ்டிக்கிறது சரி, இது கிரத்வர்த்தமா புருஷார்த்தமா தான் கேள்வி இங்க வருது. அதனால உத்தீதாதி உபாசனம் ஸ்ரூயதை ஓதப்பட்டுள்ளது. தது கிம் தஸ்மின் கர்மணி பர்ணதாதிபது நியமேன உபாதேயம் உத கோதோகணாதிபது அநியமேனேதி சம்சய. அன்னைக்கே சொன்னோம் ஹோம பாத்திரம், ஹோமத்தை பண்றதுக்கு ஜுஹூன்னு ஒரு பாத்திரம் இருக்கு, அதுக்கு பர்ணதாதின்னு பேர். அதுக்கு பர்ணம், பர்ணமயம், பலாச விருஷத்தால ஆன பலாச கட்டை, அதால ஆன ஜுஹு பாத்திரம். அது நியமின எல்லா ஹோமங்கள்லயும் அது உபயோகப்படுத்தணும். பொதுவா ஹோமம் பண்ணணும்னாக்க அந்த ஜுஹு பாத்திரம் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நீமாம்சகால் நிர்ணயம் பண்றா. நீமாம்சகால் என்ன அர்த்தம், யாகம் பண்றவாள்னா அத நியமேன அத உபாதேயம் அதை அனுஷ்டிச்சே ஆகணும்னு அவ சொல்ற. அத மாதிரி இந்த உத்தீத உபாசனம் வருகிறது, அது கூட நியமேன அனுஷ்டிச்சே ஆகணுமா அப்படின்னா கிரத்வர்த்தமான அர்த்தம். இது இல்லாட்டா யாகமே பூர்த்தி ஆகாது, அதனால கிரத்வர்த்தமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். உத கோதோகணாதிபது அணியமேனே தி, கோதோகணன்றதும் ஒரு பித்தள பாத்திரம். அந்த பாத்திரம் எதுக்கு, ஒத்தனுக்கு கால்நடைகள்னா வேணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு இந்த கோதோகண பாத்திரத்தை கொண்டு பிரணயம் பண்ணணும். ஜலத்தை சேர்த்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்த கொண்டு தேவைப்படும். இதுக்கு சமச பாத்திரத்துல வச்சாக்க அதுக்கு பலன் கிடையாது, ஆனா கோதோவன பாத்திரத்துல வச்சு பண்ணினோம்னாக்க அவனுக்கு கால்நடைகள் கிடைக்கும். கால்நடைகள்லாம் ஆசைப்படுறான், அப்ப அவனுக்கு அது கிடைக்கும். அதனால இது வந்து அது நமக்கு இஷ்டப்பட்டாதான், இஷ்டப்பட்டா நாம் அதை பண்ணலாம், இல்லாத பண்ண வேண்டாம். கால்நடை வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் கோதோவனத்தை பாத்திரத்தை வச்சுட்டு பண்ணணும். எனக்கு அதெல்லாம் கால்நடைகள்லாம் வேண்டியது இல்லை, யாகத்தை அனுஷ்டிச்சா போறோம்னா அப்ப சமச பாத்திரத்தை வச்சு பண்ணணும்.
அது நியமேன சமச பாத்திரம். கோதாவ குணம் நியமேன கிடையாது. நான் ஆசைப்பட்டா பண்ணலாம், இல்லாத போனா வேண்டியது இல்லை, அதுதான் இருக்கு. அதனால கோதோகணாதிபதி அனியமேனேதி அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அதனால எஸ்ய வர்ணமே ஜுஹூர் பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்துல பலாக கட்டையால ஆன ஜுஹு பாத்திரம் அது எல்லா ஹோமங்களையும் நியமேன உபயோகப்படுறது. அத மாதிரி கோதோகுணம்ன்றது பாத்திரமோ நியமேன கிடையாது. அது எப்ப நமக்கு இஷ்டப்படுறோமோ, நம்ம இஷ்டப்பட்டா அதை பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியது இல்லை. அதனால இந்த நியமம் இல்லை இங்க. அதனால பர்ணமயம்ன்றது கிருத்தர்த்தம், இது புருஷார்த்தம். புருஷன் ஆசைப்படுறான் ஒரு வஸ்துவ, அதுக்கு இது உபயோகப்படுறது, அவ்வளவுதான். அதனால இப்படியா அப்படியான்னு சந்தேகம். அதுக்கு பூர்வபக்ஷி சொல்றான், கர்மாங்காசிரயத்தேன பர்ணதாதிபத்து, கர்மாவுக்கு அங்கமா இருக்குது, அதை ஆசிரியத்து இருக்குது, அது பர்ணதாதிபத்து. இந்த இது இருக்குதே ஜுஹு பாத்திரம் சொன்ன மொழியோ பலாச கட்டையால் ஆனது, அந்த மாதிரி தத்வாரேன நிரூட காரியத்தையா, அந்த பலாச காஷ்டையினால பண்ணப்படுகிற ஜுஹு பாத்திரம் இருக்கே அதால பண்ணினாத்தான் காரியமே பூர்த்தி ஆகும். நிரூட காரியம், நிரூடமா அதை பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி இந்த உத்கீத உபாசனமும் அந்த மாதிரிதான், நியமேன அனுஷ்டிச்சு ஆகணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. நிரூட காரியத்தையா அங்க வாக்கியம் என்ன இருக்கு, எதைவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு இருக்கு. இந்த எதைவ வித்யான்னாக்கா இந்த உபாசனம், இந்த உத்கீத உபாசனம், இந்த உத்கீத உபாசனத்தினால எது உத்கீத உபாசனத்தினால பண்ணப்படுகிறதோ ததேவ அதுதான். அங்க வந்து ஸ்ரத்தையா உபனிஷதான் இருக்கு. ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையான்னாக்கா மனோ விருத்தி விசேஷம், நம்ம ஸ்ரத்தையா காரியத்தை பண்றோம்னு சொல்ற மொழியோ, ரொம்ப கவனமா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், கவனமா அனுஷ்டிக்கிறோம். உபனிஷதான் ரகசியம் அர்த்தம், ரகசியம்னா பிரம்ம வித்யன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதனால உபனிஷதா ரகசியமாக அல்லது பிரம்ம வித்ய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ததேவ அந்த உத்கீத உபாசனம்தான், அந்த உத்கீத உபாசனத்தினால போஷிக்கப்பட்டது அந்த கர்மாதான் வீரியவத்தரம் பவதி. வீரியவத்தரம், அதுக்கு எந்த தடையும் இருக்காது, சீக்கிரம் பலன் நடச்சிடும், எந்த தடையும் பிரதிபந்தகமும் இருக்காது அப்படின்னு சொல்றது. இது இதுல ஒரு சுவாரஸ்யம், பூர்வபக்ஷியினுடைய யுக்தி. ஒரு கர்மாவை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, விதி பிரத்யம் இருக்கணும், இதை செய் அப்படின்னு சொல்லணும். இங்க என்ன இருக்குன்னா கரோதி அப்படின்னு தான் இருக்கு, செய்கிறானோ அப்படின்னு இருக்கு. நமக்கு பலன் வேணும்னா தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு இருக்கு. எஜேத அப்படின்னா யாகத்தினால் அடையட்டும் அப்படின்னு விதி பிரத்யம், கட்டளை இடுகிறது, இதை செஞ்சு இந்த யாகத்தினால் நீ அந்த சொர்க்கத்தை அடைஞ்சிடும் அப்படின்னு கட்டளை இடுறது. இந்த கட்டளை இடக்கூடிய பிரத்யம் இருக்கு பாருங்க, எஜேத குரு ஆளபேத நிர்வபேர், இதெல்லாம் கிரியா வினைச்சொல், வினைச்சொல்லையும் கட்டளை இடுகிற வினைச்சொற்கள். இந்த கட்டளை இடுகிற வினைச்சொற்கள் இருந்தாதான் அங்க பலன்றது சித்திக்கும். அதனால ஆனா இங்க என்ன இருக்குன்னா கரோதி அப்படின்னு இருக்கு, கரோதின்னு இருக்குது. கரோதின்றது வந்து என்னன்னாக்கா நிகழ்காலத்து சொல்றது, எவன் செய்கிறானோ அவ்வளவுதான் இருக்கு. நீ செய் அப்படின்னு இல்ல, செய்யின்னு சொன்னாதான் அங்க பலன் வந்து சித்திக்கும். செய்யின்னு சொல்லல, செய்யின்னு சொல்லாம என்ன பண்ண எடுத்தோம்னாக்க செய்கிறானோ அப்படின்னு சொல்லி எடுத்து, தரவதி செய்கிறான் செய்கிறானோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால தனியா அதுக்கு பலன் சொன்னா கூட அதுக்கு பலன் இல்லை,
கோதோ உணையின பசுராமசிய பிரணயேத் அப்படின்னு இந்த பிரணயேத்துன்னு சொன்ன பாருங்கோ அது கட்டளை இடுறது. பசுராமசிய எவனுக்கு ஒருத்தனுக்கு பசு பலன் வேணுமோ கால்நடை வேணுமோ அவன் கோதோவன பாத்திரத்தினால பிரணயனம் பண்ண கடவன் அவனுக்கு ஓசரம் அப்படின்னு அங்க வாக்கியம். அந்த மாதிரி இந்த இடத்துல கட்டளை இடக்கூடிய சப்தம் இல்லை, கரோதின்னு தான் இருக்குது. இந்த பர்ணமையை சொன்ன முடியோ அதாவது பலாச காஷ்ட அங்க கூட வாக்கியம் எப்படி இருக்குன்னா எஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதி பவதின்னு இருக்கு இருக்கு அப்படின்னு தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு அவன் அந்த பாப சொற்களை கேட்க மாட்டான், அதாவது வெசவு சொற்களை கேட்க மாட்டான், ந பாப ஸ்லோகம் சிரணோதி அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த பவதின்னு அங்க கிரியாபதம் எப்படி இருக்கு, நிகழ்காலத்துலதான் இருக்கு. கரோதி பவதி இதெல்லாம் நிகழ்காலமாவே இருக்கு. கரோதி செய்கிறான், பவதி இருக்கிறது, அவ்வளவுதான். அதனால அங்க வந்து நிந்தா வசனங்களை கேட்க மாட்டான், வசு சொற்களை கேட்க மாட்டான்னு சொன்னாக்க அது பலனே கிடையாது. வெறும் அர்த்தவாதம் சொல்லிட்டா வியாம்சர்கள் அதெல்லாம் பலன்லாம் கிடையாது. அப்ப வசு கேட்க மாட்டானா அவன் ஜுஹு பாத்திரத்தை வச்சு ஹோமம் பண்ணா தட்சிண கௌரவா கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, கண்ணாமணான் வைவான் வெசுக்கு. அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிட்டு வந்திருக்கோம், பணத்தை ஏமாத்திட்டான் இந்த யோகியமா. இப்ப வெசவை கேட்காமல இருக்கோம் நம்ம, ஜுஹு பாத்திரத்தை வச்சுன்னு பண்ணா வெசவை கேட்காம இருக்குமாண்ணா. அதனால இந்த இடத்துல இந்த வெசவை கேட்க மாட்டான்னு சொல்லக்கூடிய பலன் இருக்கு பாருங்கோ, அந்த பலன்ல வெறும் இது கிடையாது. அதாவது அந்த பழத்துக்கு முக்கியார்த்தமே கிடையாது, முக்கியார்த்த பலன்னா கிடையாது அதுக்கு. அந்த எஸ்ய பர்ணமி ஜுஹூர் பவதின்ற இடத்துல அத மாதிரிதான் இங்கேயும் இந்த வீரியதாத்வம்னு ஒரு பலன் இருக்குது, அந்த பலன் வரும் அப்படின்னு சொல்றதே இங்க ஒவ்வாது. பிரதிபாதகத்துவ அயோகா, பிரதிபாதகம்னா தெரியப்படுத்துறது, தெரியப்படுத்துறதுன்றதே அயோகம், அது சேராது. அது மாதிரி சொல்லவே சொல்லாது, அதுக்கு அத்தனை கிடையாது அதுக்கு. அந்த வாக்கியத்தை அன்னைக்கு சொன்ன பாருங்க, குழந்தை வந்து சாப்பிட மாட்டேன்றது, அப்ப சொன்னா நீ நன்னா சாப்பிட்டேனாக்கா உனக்கு தலையில முடி நன்னா வளரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை உடனே அதை நம்பின்னு சாப்பிடுறது உண்மையிலேயே அதுக்கு அது பலனான்னா சாதம் சாட்டா பால் சாட்டாக்கா தலைமுடி வளரும்னு சொன்னாக்கா அது அதுவா வளர போறது. அதனால உடம்பு புஷ்டியா இருக்கும், அதுக்கோசரம் குழந்தை சாப்பிடணுமேன்னுட்டு தாயா இருந்து அப்படி பேசி இப்படி பேசி ஏதோ இது பண்றா, அதுக்கு அர்த்தம் இல்லை. அத மாதிரிதான் இங்கேயும் அப்படின்னு இருக்கு. அதனால பிரதிபாதகத்துவ யோக கிரத்வர்த்ததையா, ஆகவே இது கிரத்வர்த்தமா எடுத்து கிரத்துன்னு யாகம், அந்த யாகத்துக்கு கிரத்துவுக்கு அர்த்தம் அதுக்கோசரம் இருக்குது, யாகத்துக்கோசரம் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், நியமே அனுஷ்டிச்சாதான் அந்த யாகம் பூர்த்தி ஆகும். நியமே எப்பொழுதும் எப்ப நம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோமோ, பிரம்ம வித்தியை எப்ப யாகாதிகளை பண்றோமோ அப்பெல்லாம் இந்த உத்தீத வித்தியை அனுஷ்டிச்சே ஆகணும். இதுக்கு பலன் கிடையாது, வெறும் அங்கம்தான். எப்படியானால் ஒரு ஆச்சவணம் பண்ணிட்டு தான் இது பண்ணணும், வந்து யாகம் இந்த மாதிரி இதுவும் ஒரு அங்கம் அப்படின்னு ஒரு பட்சம். அதனால நியமேன கிரத்வர்த்தம் தான் இது அப்படின்னு ஒரு பட்சனுடைய அபிப்பிராயம். இப்போ தேனோபவ் குருதா எஸ்ட ஏததேவம் வேத எஸ்டன வேத அப்படின்னு இருக்கு. இங்க வந்து ரெண்டு பேரு, ஒருத்தன் இந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கணும், இன்னொருத்த அனுஷ்டிக்கல, இவன் ரெண்டு பேரையுமே குறிப்பிட்டு சொல்லிடுத்து இந்த உபனிஷத்து. அதனால இது உத்கீத உபாசன ரஹிதாபி கிரத்வனுஷ்டான தரிசனா, அது உத்கீத உபாசனத்தோட சேர்ந்தும் சில பேர் பண்ற, அது இல்லாதவங்க கூட உத்கீத உபாசனமே அனுஷ்டிக்காம யாகத்தை அனுஷ்டிக்கிறது அப்படின்றது இருக்குது. அதனால கிறிஸ்துவனுஷ்டான தரிசனாது ரெண்டுமே இங்க ஸ்ருதியில இருக்கு. அதனால உத்கீத உபாசனம் பண்ணலாம் அல்லது பண்ணாம போகலாம், அவ சௌகரியம் அது, அவ இஷ்டம் அது. அதனால இது புருஷார்த்தமா தான் சொல்லணுமே தவிர்த்து கிறிஸ்துவர்த்தமா சொல்ல முடியாது. அதனால கிறிஸ்துவனுஷ்டான தரிசனா. அதுக்கப்புறம் கிரத்து, அதனால என்ன எடுத்துனா கிரத்து பலாது சொர்க்காதேகே பிரதக்பூத
வீரியவத்தரத்துவ பணமிதம் உபாசனம். கிரதுபணம் யாகத்தை அனுஷ்டிச்சாக்க அதுக்கு என்ன பலன் வரும்? ஸ்வர்க்கம் வரும். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணாக்க அந்த ஜோதிஷ்டோம யாகத்துக்கு சொர்க்கம் பலம். ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேதேன் இருக்குது. அப்புறம் இன்னொரு வாக்கியமும் ஒண்ணு இருக்கு, சர்வேத்யா ஜோதிஷ்டோமஹா அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு என்ன பலன் வேணும்னாலும் சரி, நீங்க ஜோதிஷ்டோம யாகத்தை சங்கல்பிச்சுன்னு பண்ணிக்கணும். எனக்கு சொர்க்கம் வேணும், அதுக்கு ஜோதிஷ்டோம யாகம். எனக்கு குழந்தை வேணும், ஜோதிஷ்டோமே ஆகும். எனக்கு நிலம் வேணும், ஜோதிஷ்டோமே ஆகும். அத மாதிரி ஒவ்வொரு இதுவும் எல்லாத்துக்கும் சங்கல்பிச்சுன்னு ஒவ்வொரு வாட்டி தனித்தனியா பண்ணணும். அதனால இந்த மாதிரி யாகம் வந்தது என்ன, அதுக்கு தனியா ஒரு பலன் இருக்கு சொர்க்கம்னு இருக்கு. அத சொல்ற கிரதுபலாது சொர்க்காதேகே ஆதிசப்தம் போட்டிருக்காரு. சொர்க்கமோ அல்லது எதுவா இருந்தாலும் சரி, அதனால எந்த யாகம் பண்ணாலும் உத்தியோபாசனம் பண்ணலாம். அந்த எந்த யாகம் பண்றோமோ அந்த யாகத்துல எத்தனையோ பலன்கள் இருக்கும். ஒவ்வொரு யாகத்துக்கும் தனித்தனி பலன் இருக்குது. அதனால அந்த பலன்களை காட்டிலும் பிரதக்பூத தனியா இருக்குது, வேறு வேறுபட்டது. பிரதக்பூதன்னு வேறுபட்டது. அது என்னது? வீரியவத்தரத்துவ பணம். வீரியவத்தரத்துவம் அதாவது தடையில்லாத பலத்தை கொடுக்கக்கூடியது, எதுவுமே தடங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட தடங்கள் இல்லாத தன்மையை கொடுத்து சீக்கிரம் பலத்தை கொடுத்துரும் இந்த உத்தீத உபாசனம். அதனால உத்தீத உபாசனத்துக்கு இதான் பலம். வீரியவத்தரத்துவங்கிறது பலன் இருக்கு. இதான் உபாசனம் இது. அதனால கோதோகனாதிபது அநியமக கோதோகனம். கோதோகனம் என்ன சொன்னோம், எனக்கு கால்நடை வேணும்னா கோதோகனத்தை நான் பண்ணலாம். எனக்கு கால்நடை வேண்டாம் வச்சுக்கோங்க, அப்போ நான் வந்து இது பண்ண கோதோகனத்தை பண்ண வேண்டாம். அதனால அது அநியமம் தானே. அந்த மாதிரி இங்கேயும் அநியமம் தான். அநியமம் சரி, நாங்க ஒரு தோஷம் சொன்னமே, வர்த்தமான நிர்தேசம் இருக்கு. எஸ்ய பர்ணமயி ஜுகூர் பவதி, பவதின்னு இருக்கு. பவதின்றது நிகழ்காலம். அதனால அங்க சொல்லப்பட்ட பலன் என்னது அப்படின்னாக்க, பாபஸ்லோக சிரவணம் இல்லை, நிந்தாவச்சனங்களை கேட்க மாட்டான், வசுவ வார்த்தைகளை கேட்க மாட்டான். அந்த பலன் கிடையவே கிடையாது. ஏன்னா பவதின் தான் நிகழ்காலத்தில் இருக்கு வர்த்தமானம். வர்த்தமான நிர்தேசம்னா நிகழ்காலம், நிகழ்காலத்து தான் குறிப்பிடுறது. அதனால இங்க வந்து பலனே கிடையாது, பலனுக்கு அர்த்தமே கிடையாது. வெறும் பிரசன்ஸ், அர்த்தம் அது ஸ்தோத்திரம் பண்றது அவ்வளவுதான் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு நாங்க சொன்னோம் இல்லையோ, அந்த மாதிரி இங்கேயும் எதேவ வித்தியா கரோதி, கரோதி அப்படின்றதுனால நிகழ்காலம் தானே இருக்கு. அதனால இதுக்கு பலனே கிடையாது, தனியா பலன் கிடையாது. யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டிய காரியம் தான் இதுக்கு அப்படின்னு நாங்க சொன்னமே, அதற்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், அதற்கு சமாதானம் வர்த்தமான நிர்தேசே சத்யபி அதிகாராந்தர நிஷ்டையே சதி. வர்த்தமான நிர்தேசம் இருக்கு, நீ சொல்றது உண்மைதான். ஆனா ஒண்ணு, ஒரு அதிகார அதிகாராந்த இது நிச்சயம் பண்றோம். என்ன அதிகாராந்திரம்? யாருக்கு வீரியவத்தரத்துவம் பணம் வேணுமோ அவனுக்கு தான் இந்த கர்மா, இந்த உபாசனம். யாருக்கு வேண்டாமோ உனக்கு வேண்டியதில்லை. அபேட்சிக்கிற அதிகாரம்னாலே, அதிகாரம்னாலே தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நாங்க நம்ம சித்தாந்தத்திலே அதான். அதிகாரம்னாலே மீமாம்சகர் சொல்றப்ப வேதாந்திகள் அங்கீகரிக்கிறார், அதிகாரம்னாலே பல சம்பந்தம், பல சம்பந்தத்தை சொல்றதுதான் அதிகாரம். நமக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்க நான் இது அதிகாரி. நான் சொர்க்கத்தை ஆசைப்பட்டாக்கா அது சொர்க்கத்துக்கு எது யாகமோ அந்த கர்மாவோ அதுக்கு நான் அதிகாரி. சொர்க்கம் வேண்டாம், வேற என்னமோ ஒண்ணு வேணுமா, அதுக்கு நான் அதிகாரி. நான் மோட்சம் தான் எனக்கு வேணும்னு சொன்னா நான் வந்து பிரம்ம வித்யைக்கு அதிகாரி. அப்படி ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறதை வச்சுட்டு இந்த அதிகாரம்ன்றது மாறும். இங்கேயும் அப்படிதான், அதிகாராந்தர நிச்சயே சதி. இந்த உத்தீதோபாசனம் வருது எவனுக்கு வீரியவத்தரத்துவம் அப்படிங்கிற பலன்ல ஆசை இருக்குதோ அவன் அதிகாரம். அதனால அதிகாராந்திரம், வேறு அதிகாரின்னு நிச்சயம் ஆயிடுச்சு. இங்க சொர்க்கத்துக்கு அதிகாரி இல்லை, சொர்க்கத்தை ஆசைப்படுபவன் இல்லை இவன். பொதுவா வீரியவத்தரத்துவம் வேணும், வீரியவத்தரத்துவம் வேணும்னு ஆசைப்படுறான். அவன் தான் இந்த இடத்துல சொல்லப்படுறான்.
அதனால இந்த அதிகாரம் வந்து நிச்சயம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு மாதிரி அதுக்கு அனுகுணமாக அதுக்கு அனுகுணமாக இங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்னாக்க ராத்திரி சத்திரவத்து இவ மீமாம்சைகள் நிர்ணயம் பண்றா இந்த பாதம் அடுத்த பாதம் இதெல்லாம் நிறைய மீமாம்சா நியாயங்கள் தான் வரும். மீமாம்சைகள் என்ன பண்றா நாலாவது அத்தியாயத்துல மீமாம்சா சாஸ்திரத்துல நாலாவது அத்தியாயத்துல ரெண்டு அதிகரணங்கள் பண்றா நியாயம் ரெண்டு நியாயம் விஸ்வஜின் நியாயம்னு ஒண்ணும் ராத்திரி சத்திர நியாயம்னு இன்னொன்னும் ஏற்கனவே சொல்ற போன அனுபவம் அங்க என்ன பண்ணெடுத்தோ விஸ்வஜிதாய தேவ அப்படின்னு சொல்லி எடுத்தோம். விஸ்வஜிதாய தேவ விஸ்வஜித் ஜாகத்தை கொண்டு பண்ணட்டும் என்னத்தை பண்ணட்டும் எதை அடையணும் அங்க பலனே சொல்லல. விஸ்வஜித் ஜாகத்தை கொண்டு பலனை அடையட்டும் அப்படின்னு தான் இருக்கு அங்க. ஆனால் அதுக்கு என்ன பலன் அது சொல்லவே இல்லை. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுண்டாக்க அவ என்ன பண்ணிட்டா யாருக்கு யாருக்குமே யாகத்தை கஷ்டப்பட்டு யாகம் பண்றான்னு நினைச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன ஆசைப்படுமா சுகமான பலன் வரணும். சுகமா எத்தனையோ காரியங்கள் நாம் பண்றோம் எவ்வளோ காரியங்கள் பண்ணாலும் அதோட பலன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க சிரமப்பட்டு நம்ம காரியம் பண்ணிட்டோம் அதோட பலன் கிடைக்கிறது எப்பேற்பட்ட ஆனந்தம் வர்றது அது சுகமான பலனா இருக்கணும். அது விபரீதமான பலனா வந்துன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால யாருக்குமே பிடிச்சது என்னதுன்னாக்க சுகமா இருக்கிறது பலன். அது எது சுகம் அப்படின்னா சொர்க்கங்கிற பலன் தான். அதனால எல்லாருக்கும் சொர்க்கம் பிடிக்கும். சஸ்வர்க்கஸ்யா சர்வான் பிரத்யவிஹிப்தத்வாது அந்த பணமானது சொர்க்கமாக இருக்கட்டும். ஏன்னா சர்வான் பிரத்யவிஹிப்தத்வ எல்லாருக்கும் சாமான்யமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது அவிஹிட்டம் விசிட்டமான எல்லாருக்கும் பிடிச்சிருக்குது சொர்க்கம்ன்றது. அதனால எங்க பலன் சொல்லப்படலையோ அந்த இடத்துல சொர்க்கம் பணம் அப்படின்னுட்டு கல்பிச்சொல்லணும் அப்படின்னு மீமாம்சகால் நிர்ணயம் பண்ணிட்டான். இப்ப என்ன சொல்ற அடுத்தது இன்னொரு அதிகரணம் ராத்திரி சத்திரம்னு ஒரு இஷ்டி இருக்கு யாகம் இஷ்டி இல்ல சத்திர யாகம் அங்கேயும் பலன் சொல்லப்படவே இல்லை அங்கேயும் பலனே சொல்லலை. இப்ப அங்க என்ன பண்றது பலனே சொல்லலையே அதனால அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டாக்க இப்பதானே சொன்னீங்க நீங்க விஸ்வஜித் யாகத்துல பலன் சொல்லப்படலை அதனால விஸ்வஜித் யாகத்துக்கு சொர்க்கத்தை பலனா கல்பிச்சுடும்போன்னு சொன்னீங்களோ இங்கேயும் சொர்க்கத்தை கல்பிச்சுடலாமே அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபம் பண்றா. அதுக்கு மீமாம்சகர் என்ன பண்ணிட்டா அங்க அப்படி சொல்லக்கூடாது. அங்க ஆத்ரேயன்னு ஒரு ரிஷி அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா வேதத்துல என்ன சொல்றோ அதை ஏத்துக்கணும். வேதத்துல ஒண்ணுமே சொல்லலைன்னாக்கா சொர்க்கம் நீங்க கல்பிக்கலாம். ஆனால் அங்க ஒரு வாக்கியம் இருக்கு இந்த ராத்திரி சத்திர யாகத்தை சொல்லுச்சு பிரதிதிஷ்டந்தி ஹவா அப்படின்னு ஆரம்பிச்சு ராத்திரிஹி அப்படின்னா ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது இந்த ராத்திரி சுத்திர யாகத்தை யாரு பண்றாளோ அவ பிரதிஷ்டந்தி நினைச்சு நிற்பா பிரதிஷ்டையோட இருப்பா அப்படின்னு அங்க வாக்கியம். இங்க பிரதிதிஷ்டந்தி அப்படின்றது நிகழ்காலமா தான் இருக்கு நிகழ்காலம் தான். அங்க வந்து கட்டளை இடல கட்டளை இடாட்டா கூட மீமாம்சகர் நிர்ணயம் மட்டும் போட்டார் அங்க நிகழ்காலமா இருந்தாலும் பிரதிஷ்டந்தின்னு அர்த்தவாத வாக்கியம் அது. அந்த அர்த்தவாத வாக்கியத்துல பலன் பலனை வந்து பிரதிஷ்டை பிரதிஷ்டா ரூபமான பலன் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு மீமாம்சகர் நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டார். இப்படி நிர்ணயம் பண்ணிடவே அதான் ஏத்துக்கணும்னு அங்க சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா நீங்க சொர்க்கம் விஸ்வவித்யாகத்துல சொர்க்கத்தை கல்பிக்கணும் அத மாதிரி இங்க கல்பிக்கணும்னு சொன்னாக்கா அது கல்பனை தான் இல்லாதத ஒண்ணத்தை கல்பிக்கிறது அங்க. ஆனா இங்க வாக்கியம் வேத வாக்கியம் சொல்றது
உற்பத்தி திஷ்டந்தி அப்படின்னு சொல்றது. அப்படியே நிலைச்சு நிக்கிறா அப்படின்னு சொல்றது. நிலைச்சு நிக்கிறதுன்னு சொல்றதுனால அது வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு பலனா எடுத்துக்கணும். அதனால நிகழ்காலத்தை குறிப்பிடுகிற ஒரு பதமா இருந்தாலும் வர்த்தமான நிர்தேசம் இருந்தா கூட ராத்திரி சுத்திர யாகத்துல நீங்க வேதத்துல சொல்லப்பட்ட அந்த நிகழ்காலத்தை சொல்றக்கூடிய ஒரு பதத்தை வச்சுட்டு பிரதிஷ்டா ரூபம் பலம்னு நீங்க சாதிச்சுட்டீங்க மீமாம்சகர். அத மாதிரி இங்கேயும் எதையவே வித்யா கரோதி அப்படின்னு இருக்குது பாருங்க, அதுக்கு அந்த பலன் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அத எடுத்துடலாம். சரி, இது வரையும் சரியா புரிஞ்சோம். அதனால இங்க வீரிய வஸ்திரத்துவம் பலன் சொன்னோம். உடனே அவ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன், ஒரு பட்சி திருப்பி கேட்கலாம், அப்படியானால் எஸ்ய பர்ணமை ஜுகூர் பவதி அப்படின்னு இருக்கு. அங்கேயும் கிரியாபதம் பவதின்னு தான் இருக்குது. அங்க கூட பாபஸ்லோகம் திருணோதின் இருக்கோல்லையோ, நிந்தாவச்சனங்களை கேட்க மாட்டான், வசவு வாக்கியங்களை கேட்க மாட்டான் அப்படின்னு இருக்கேன். அப்போ வசவு வாக்கியங்களை கேட்க மாட்டான் அந்த பலனை எடுத்துக்கியன், அந்த பலனை நீ எடுத்துக்க வேண்டியதுதானே. நீதான் சொன்ன ராத்திரி சுத்திரத்தை வச்சு எடுத்துக்கிறேன்னு, இங்க கீத உபாசனத்தை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ பர்ணதாதி சொல்றது பலாச விருஷத்தாலான ஜுகு பாத்திரம், அதுக்கும் அங்க பலன் இருக்கு, அதையும் எடுத்துக்க வேண்டியதுதானே, அதையும் எடுத்துக்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு சமாதானம் சொல்ற அல்வா வேதாந்திகள், எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த வாக்கியத்துக்கும் அந்த வாக்கியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க எஸ்ய பர்ணமயி ஜுஹூஹு அப்படின்னு பிரதமா விபக்தி, முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை தான் அங்க இருக்கு. இங்க அப்படி இல்லை, எதேவ வித்யா வித்யா அப்படின்னுட்டு மூணாம் வேற்றுமை. இந்த மூன்றாம் வேற்றுமை எல்லாம் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா, உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு மரம், மரக்க இவ்வளவு பெரிய கட்டை இருக்கு, மரக்கு இவ்வளவு பெரிய பெரிய கட்டை இருக்கு மரக்கட்டை. அந்த மரக்கட்டைய நம்ம சின்ன சின்னதா ஆக்கி விறக வச்சுன்னு உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, புடாரேன சினத்தி அப்படின்னு சொல்றோம். புடாரி இருக்கு, அத்தை கொண்டு இதை வெட்டுறான் அப்படின்னு சொல்றான். இப்ப வெறும் குடாரகா அப்படின்னு சொன்னா அர்த்தமாகாது. குடாரின மூணாவது விபக்தி, கோடாரியாள் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இது உபகரணமா எழுதுறது, உபகரணம். அப்ப சினத்தி வெட்டுகிறான், எதால? கோடாரியாள். இது மூணாம் வெற்றுமை. மூணாம் வெற்றுமைன்னு சொன்னாக்க, அங்கத்துவத்தை அது சொன்னோம். இதுக்கு இந்த பலத்துக்கு இது அங்கம், இந்த பலனை உண்டு பண்ணுவதற்கு இது உபகரணமா இருக்கு, இது சககாரியா இருக்கு, இதுதான் அந்த பழத்தையே உண்டு பண்றதுன்னு தெரியும். அதனால எதையவ வித்யா கரோதி சதேவ வீரியவத்தரம் பவதி அப்படின்னு சொன்னாக்க, எது வித்யால் செய்யப்படுகிறதோ, வித்யால் புத்தியத வித்யால் செய்யப்படுகிறதோ, அல்லது எது எதை எது எதை வித்யால் செய்கிறானோ, செய்யப்படுகிறதோ சொல்லிட்டேன், செய்கிறானோ அதுவே வீரியவத்தரம் அப்படின்னுட்டு இங்க வருது. அதனால மூணாம் வெற்றுமை வந்துருச்சோம்னாக்க, அப்ப அந்த பழத்துக்கு சாத்தியத்துவம், பழத்தை இந்த வித்யானது சாதிக்கிறதுன்னு அர்த்தம் வரும். அதே நீங்க எஸ்ய பர்ணமயி ஜுஹூர் பவதின்னு முதல் வேற்றுமை, பிரதம வேற்றம் பிரதம விபக்திய சொன்னாக்க, அந்த பிரதம விபக்தி ஒண்ணுமே இருக்காது, வெறும் ஒரு பிராதிபதிகம் சொல்றாவா. பிரதம விபக்தி சொன்னாக்க அதுக்கு அப்படியே புரஸ்கம் சைத்திரா திஷ்டின்னு சொன்னான், சைத்திரா நிக்கிறான், சைத்திரா நிக்கிறான் நிக்கிறான் அவ்வளவுதான். ஆனால் சைத்திரா பும்தே சைத்திரேன இதம் கர்ம கிருதம் அப்படின்னு சொன்னாக்கதான் எத ஒரு விசேஷமான அர்த்தம் துரிக்கிறது எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இந்த மூணாம் வேற்றுமை வந்ததுன்னாக்க அதுக்கு தனி மோசு, அதனால அதுதான் படத்தை உண்டு பண்றதுன்னு வருது. பிரதம பக்தி படத்தை உண்டு பண்றதுன்னு வராது. உடாரீன சின்னத்தி இது பின்னாடி வரப்போறது, இன்னும் ரெண்டு அதிகரணத்துல இதெல்லாம் வரப்போறது.
அதெல்லாம் நிறைய விளக்கமா சொல்ல போற மீமாம்சகருடைய நியாயங்கள்லாம் இருக்கு, அது வரப்போறது. அதனால இங்க முதல் வேற்றுமை எஸ்ய வர்ணமையை ஜுகூர் பவதின்றது. அதனால அந்த இடத்துல பழத்தை நாங்க முக்கியமாக எடுத்துக்கல, பழத்தை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டோம். மீமாம்சகால அதனாலதான் ஒத்துட்டா. ஆனா எதேவ வித்தியா கரோதின்ற இடத்துல திருத்தியா விபக்தி இருக்குது, மூன்றாவது வேற்றுமை. அங்க முதல் வேற்றுமை, இங்க மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை இருக்கவே இந்த பலன் வேதிவஸ்தரம் அப்படிங்கிற பலன் இருக்குன்றதுனால அதை ஏத்துண்டுதான் ஆகணும். அதை இங்க சொல்ற ராத்திரி சத்திரபது கரதோஹோ வீரியவத்தரத்துவம் அஸ்ய உபாசனஸ்ய கல்பனியம். கிரது ஆனது வீரியவத்தரமா இருக்கும். யாகமாகிய கிரதுவாகிற கர்மா, யாகமாகிற கர்மா வீரியவத்தரமா இருக்கும். அதுக்கு வீரியவத்தரத்தை வந்துடும், வந்துடும்னாக்க பலமா இருக்கும் அது. அதுக்கு தடங்களே எதுவும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் பழத்தை உண்டு பண்றதுல. மேல சொல்ல போற அதனால இப்படி கல்பனி. இப்போ இந்த பெரிய சூத்திரம் இது, இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிக்கிறேன். சூத்ரார்த்தஸ்து தன்னிர்தாரண அநியமா நிர்தாரணம். நிர்தாரணம்னு நேத்தியா நீங்க சொன்னோம், நிச்சயேன சேத்தசகா அவதாரணம். மனசு உறுதிப்பட தீர்மானம் பண்ணு தெரிஞ்சுக்கிறது, இதுதான் உபாசியம் அப்படின்னு. அதனால உபாசனம்னு அர்த்தம், உபாசனம்னு அர்த்தம், நிர்தாரணம் நிர்ணயம் பண்றதுன்னு அர்த்தம், அவதாரணம் பண்றது உறுதிப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா உபாசனம்னு அர்த்தம். என்ன தத்துன்னு இருக்கு அப்படின்னா தஸ்ய அந்த நிர்தாரணம்னா உபாசனம். அதனால என்ன எடுத்து உத்கீத உபாசனம், இங்க உத்கீதத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால உத்கீத உபாசனஸ்ய இந்த உத்கீத அந்த உத்கீத உபாசனத்துக்கு அநியம நியமம் கிடையாது, கண்டிப்பா அனுஷ்டிச்சே ஆகணும். யாகங்கள்லயோ பிரம்ம வித்தியகள்லயோ இந்த உத்கீத உபாசனத்தை அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு நியமம் இல்லை, அநியமா. குதஹ ஏன் அப்படின்னா தத்ருஷ்டே அது இங்கு காணப்படுவதால். சசிய அநியமசிய திருஷ்டேகே நடக்கும், அநியமமானது காணப்படுகிறது வேதத்தில் காணப்படுகிறது. எப்படி தேனோபவ குருதஹ உபவ குருதஹ, ரெண்டு பேர் பண்றார். ஒருத்தர் உத்கீத உபாசனத்தோடு அனுஷ்டிக்கிறார், இன்னொருத்தர் உத்கீத உபாசத்தையே அனுஷ்டிக்கல வெறும் யாகத்தையே பண்ற அப்படின்னு குருதஹ. இது அநியம திருஷ்டி, அநியமமானது காணப்படுகிறது வேதத்துல போதப்படுகிறதுன்னு அர்த்தம். அதனால என்னாச்சு பிருதக்கு ஹி பலம், அதுக்கு தனி தனிப்பட்ட முறையில அதுக்கு பலன் இருக்கு. பிருதக் பூதம் ஹி அஸ்ய பலம், இந்த உபாசனத்துக்கு தனியா பலன் இருக்கு, தனியா பலன் இருக்கு அல்லவா அப்படின்னு அர்த்தம். ஹின்னா எந்த காரணத்தினால தெரியுமா, தனியா பலன் இருக்கு. பலன் இருந்ததுன்னாக்க அது புருஷார்த்தம் அர்த்தம், அது ஆசைப்பட்ட பண்ணலாம், இல்ல அதை பண்ண வேண்டியதில்லை. தச்ச அப்பிரதிபந்த ரூபம் வீரியோத்தரத்துவம் அர்த்தம், அப்பிரதிபந்த ரூபம் பிரதிபந்தம்னா தடங்கள் அர்த்தம், தடை அது இல்லைன்னு அர்த்தம். தச்ச அந்த பலன் எதுனாக்க அப்பிரதிபந்த ரூபம், பிரதிபந்தமே இல்லாம இருக்கிறது, தடங்களே இல்லாம இருக்கிறது. அப்படின்னா வீரியவத்தரத்துவம் நாம, அப்படின்னா வீரியவத்தரத்துவம் என்ன அர்த்தம், வீரியவத்தரத்துவம் நாம வீரியவத்தரத்துவம் என்றால் பிரபல கர்மாந்தர பலேன ஏதஸ்ய கர்மணஹா பலஸ்ய அப்பிரதிபந்த. பிரபல கர்மாந்தரேன கர்மாந்தர பலேன, நாம பண்ற புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் நிறைய இருக்கு, அதுல புண்ணிய கர்மா வந்ததுனாக்க தடங்கள் வராது. பாபகர்மா வந்ததுன்னு அப்ப என்ன ஆகும், இந்த கர்மாவனுடைய பலத்துக்கு தடங்கள் வந்துடும். ஒரு யாகம் பண்றான், யாகம் பண்ணச்சு அதுக்கு சொந்தம் வரப்போகுது பலன். இவன் வந்து வேற ஏதோ எப்பயோ பாவம் பண்றப்பான், அந்த பாவம் என்ன பண்ணும், இந்த யாகத்தோட பலனை வராம கொஞ்சம் விளம்ப தாமதப்படுத்தும், ஏதாவது உபதிரவப்படுத்தும், தடங்களை உண்டு பண்ணிடும். அத சொல்ற பிரபல கர்மாந்தர பலையின ஏதஸ்ய கர்மனாகும்,
இந்த கர்மாவுக்கு யாகாதி அனுஷ்டிக்கிற யாகத்துக்கு பலசிய பலத்துக்கு பிரதிபந்தம் வந்துடும். அதே உஜீத உபாசனத்தை பண்ணினோம்னாக்க இந்த யாகத்தை அனுஷ்டிக்கச்ச நம்ம ஏதோ பாவம் பண்ணிருந்தா கூட அதனால பிரதிபந்தம் வராது, தடங்கள் வராது. அப்பிரதிபந்த அங்க இருக்கு, அப்பிரதிபந்த பலம் அப்படின்னு சூத்திரத்துல இருக்கு. அதனால அப்பிரதிபந்த அப்பிரதிபந்தம்னா என்ன அர்த்தம், தடங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம், சீக்கிரம்னு அர்த்தம். அவிளம்பிதத்துவம், விளம்பிதம், விளம்பிதம்னா தாமதமாகிறது. அவிளம்பிதத்துவம் அப்படின்னாக்க தாமதமாகாம இருக்குது. தாமதமாகாம இருக்கிறது விளம்பிதம்னாக்க தாமதம், அவிளம்பிதத்துவம்னாக்க தாமதமாகாம இருக்கிறது. அதனால உத்தீத வித்தியை கணக்க அனுஷ்டிச்சால் இவனுக்கு என்ன பலன் கிடைக்கும், அவிளம்பி தத்துவம் அப்படின்றது கிடைக்கும். தாமதமின்மை, எதுல தாமதமின்மை, நாம் பண்ற யாகம் அந்த யாகத்துக்கு பலன் ஒண்ணு இருக்கு சொர்க்காதிகள். அந்த பலன்னா ஏதோ என்னுடைய பூர்வ ஜென்ம பாப பாபங்கள்னால தடைபடுற மாதிரி இருக்குதுன்னு அந்த தடை போயிட்டு எனக்கு ஸ்பஷ்டமா நல்ல பலன் சுகமாக சீக்கிரம் கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கிறதுன்றதுதான் இந்த உபாசனம், கீத உபாசனத்தினுடைய இது பிரயோஜனமே. ஆகையினால இத ஆசைப்பட்டால் இந்த உத்தீத உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், ஆசைப்படலையா உத்தீத உபாசனத்தை அனுஷ்டிக்கவே வேண்டாம். அதனால நியமமா அனுஷ்டிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதுதான் தன்னிர்தாரண அநியமாதிகரணத்தினுடைய சாரம். இந்த இந்த பாதத்திலேயே இது 17வது அதிகரணம், இன்னும் இதுல இருந்து 10வது அதிகரணம் யதாஸ்திரிய பாவாதிகரணம் நடப்போகுது. இந்த பாதத்தோட கடந்தி அதிகரணம், அந்த அதிகரணத்துல கூட இதையே திருடமா இன்னும் சொல்ல போறேன். பூர்வபக்ஷியோட ஆக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டு அதற்கு சமாதானம்னா அற்புதமா சாதிக்க போறாரு. ஆகையினால உத்தீத வித்தியன்னு ஒரு வித்தியை, அந்த வித்தியானது கர்மாவுடையும் உபயோகப்படும், அது மாதிரி பிரம்ம வித்தியக்கும் உபயோகப்படும். எப்படி உபயோகப்படும், நமக்கு ஏதாவது தடங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னாக்க அந்த தடங்களுக்கு இது போக்கடிச்சிடும், தடங்களை தள்ளிடும். அதனால இதுக்கு விசேஷமான சக்தி. ஆனா இதை இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அசம் விரும்பரம் பிராயே நமகா.